வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காட்டுப்பன்றி விரட்டி குறித்து விளக்குகிறார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம்.பாண்டியன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம், வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்து யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் புதிய அணுகுமுறைகளை மேற்கொள்ளும் ராமநாதபுரம் வழுதூர் கிராம வேளாண்மையாளர் T.Siva தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பு முறைகளை விவரிக்கின்றார் Dr.V.Thanaseelan. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு பற்றிய நவம்பர் மாதத்திற்கான முன்னறிவிப்பு. தொடர்ந்து கரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தமிழகத்தில் பெய்துள்ள இன்றைய மழையளவு. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்து யோசிச்சேங்க. வடகிழக்கு பருவமழையினை கொண்டு வேளாண்மை செய்து வரும் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். பருவமழை பொய்ப்பின் இங்கு வறட்சி தன் கையில் வேளாண் ஆட்சியினை மேற்கொள்ளும். இம்மாவட்டத்திற்கேற்ற தனி கவனம் செலுத்திட தமிழ்நாடு அரசு சுமார் 40,000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை சிறப்பாக செயல்படுத்திட இம்மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையம் முனைப்பு காட்டி வருகின்றது. இதன் அடிப்படையில் இம்மாவட்டம் வாளந்தரவை அஞ்சல் வழுதூர் கிராம விவசாயி T.Siva தனது ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் அவசியத்தை கூறியபோது. நான் வந்து படிச்சுட்டு வந்து வெளிநாட்டில் வந்து நார்மலாக எல்லோரும் வேலைக்கு போகிற மாதிரி தான் நான் வேலைக்கு போயிருந்தேன். போயிட்டு எனக்கு ஒரு ஊருக்கு வந்திருக்க போகும்போது ஏதாவது உள்ளூர்லேயே செய்யலாமா, ஏன்னா வந்து வெளிநாட்டு வேலைகள் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமானது இல்லை. அது வந்து என்றைக்கு வந்து வெளிநாட்டில் வந்து எத்தனை வருஷம் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டி இல்லை. அவங்க நாளைக்கே வந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்ம வந்து திரும்ப வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கள் மாவட்டத்துடைய கலெக்டர் வந்து நம்மால்வாரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் மாவட்டத்திலே ஒரு இயற்கை விவசாயம் சம்மந்தமாக வந்து ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடத்துனாங்க. அந்த கருத்தரங்கத்தில் வந்து கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து முழுமையாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறது வந்து அந்த கருத்தரங்கத்திலே எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. அந்த ஐடியாஸை வச்சு தான் வந்து ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல வந்து மண் வந்து வளமாக வேணும். அந்த மண் வளமாக இருந்தால் தான் முதல்ல வந்து ஒரு விதை வந்து முளைக்க முடியும். அந்த விதை வந்து முளைச்சதுக்கப்புறம் அது வளர்ச்சிக்கு தேவையாக வந்து வந்து நிறையா வந்து நுண்ணூட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது தலைச்சத்து மணிச்சத்து இதெல்லாம் தேவை. தலைச்சத்து மணிச்சத்துலாம் தேவை அப்படின்னா வந்து என்ன மாதிரி கரைசல்களை வந்து நம்ம ருட்டீனாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அந்த மண் வந்து வளமாகும். மண் வளமானால் தான் வந்து அந்த மண்ணில் போட்டு
போட்ட விதைகள் வந்து செடியாகவோ செடி வந்து பயனுள்ள காய அதாவது காய்கறி செடிகள் இருந்தால் காய்கறி தர்றதுக்கோ இல்லை மர பழச்செடிகளாக இருந்தால் பழங்கள் தர்றதுக்கோ உள்ளது வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான நேரங்களில் எந்தெந்த மாதிரி உள்ள கரைசல்கள் நம்ம இயற்கையை சம்மந்தமாக எந்த மாதிரி உரங்கள் வந்து இது கொடுக்கலாம் அந்த டயத்தில் எந்த மாதிரி வந்து பூச்சிகள் நோய்கள் வந்து தாக்கும் இப்போ வந்து பூக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பூச்சிகள் வந்து தாக்கும் காய்க்க போகும்போது என்ன மாதிரி பூச்சிகள் இருக்கும் வேறு பழம் பழுக்குது அப்படிங்கன்னா அந்த டயத்தில் எந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து அவங்க நமக்கு இது கொடுத்தாங்க இப்போ ஆரம்பத்தில் வந்து நம்ம விவசாயத்துக்கு இயற்கை விவசாயம் அப்படிங்கிறதுக்கு உள்ள பூத்துறதுக்கு அந்த மாவட்ட நிர்வாகம் நடத்தின ஒரு பயிற்சி முக்கியம் அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி அந்த விவசாயம் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை அதில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஐடியாஸ் தருவாங்க இந்தந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி பூச்சிகள் இருக்கும் அதில் வந்து ஆர்கானிக் மெத்தட் நீங்கள் பண்ணுறதுனால அதில் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது பூச்சி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம அங்கே இருந்து நமக்கு பயிற்சி கொடுத்தாங்க மொத்தம் எங்களுடைய இந்த இடம் வந்து 1 ஹெக்டேர் 2.5 ஏக்கர் இந்த 2.5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 80 செண்டு வந்து தென்னை போட்டிருக்கோம் 60 செண்டு வந்து மா போட்டிருக்கோம் இந்த மாவுக்குடைய ஊடு பயிராக தான் உள்ளே வந்து காய்கறிகள் கீரைகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக வந்து அந்த மாவுக்கு வந்து ஆரம்பத்தில் வைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒரு நமக்கு பலன் தர்றதுக்கு 3 வருஷம் வரைக்கும் ஆகும் 3 வருஷம் வரைக்கும் அதுக்கு வெயிட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி இன்டர் கிராப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வெஜிடபிளும் அந்த கிரீன்ஸும் எல்லாமே உள்ளே கொண்டுட்டு வந்தோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய நிரந்தர வருமானம் தரக்கூடியதாக இருந்ததுனால இப்போ வந்து அந்த இதுகளை வந்து கம்ப்ளீட்டாக வந்து வருஷம் முழுவதுமே 12 மாதமுமே நாங்கள் வந்து ருட்டீனாக மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரே பயிரை வந்து நம்ம திரும்ப திரும்ப செய்ய போகும்போது தான் மண்ணுடைய தன்மைகள் வந்து அந்த ஊட்டங்கள் ஒரே மாதிரி கிடைக்காது அந்த செடிகளுக்கு அப்படிங்கிறதுனால மாற்றி செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்தாங்க அதுகளை வச்சு இப்போ நம்ம திருப்பி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 2.5 ஏக்கருக்குல 4 மாடு நிற்கி 25 ஆடு நிற்கி 40 கோழிகள் இருக்குது அதுபோக ஒரு 10 மீட்டருக்கு 15 மீட்டர் வந்து பண்ணைக்குட்டை வெட்டி அதில் மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுபோக அந்த தேனி இதுகளுக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா மாறந்த சேர்க்கைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக தேன் இருக்கும் இப்போ வந்து 10 பெட்டி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு ஒரு வாரத்தில் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்தாச்சு அடுத்து ஒரு 10 பெட்டி வந்து எங்களுக்கு வருது ஒரு 20-25 பெட்டி அப்படிங்கிறப்போது நல்ல மகசூலுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அது போக பார்த்திங்கன்னா தேனிலேருந்து எங்களுக்கு வந்து அடிஷ்னல் இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குது எங்கள்கிட்ட வந்து மண்புழு உரம் அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் தென்னையிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளாக வருஷம் வந்து பள்ளம் தோண்டி அதுகளுக்கு உள்ளே நம்ம திரும்ப மக்க விட்டு உள்ளே மக்க விட்டுறதுனால நிறையா வந்து அங்கச்சத்து கிடைக்கிறதுனால எல்லாமே மண்ணும் இன்னும் நல்லா வளமாக இருக்குது எங்களுடைய மண்ணு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக சாயில் தான் போர் சாயில் சொல்லுவாங்க அந்த சாயில் தான் ஃபுல் டைப்புமே எல்லா டைப்புமே கம்ப்ளீட்டாக அந்த மணல் தான் எங்கள் ஏரியா அது போக ஒரு 25 சென்டில் வந்து பந்தல் காய்கறி தேங்காய் மாங்காய் முருங்கைக்காய் கீரைகள் காய்கறிகள் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு 2-3 காய்கறிகளுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டு எப்போவுமே மார்க்கெட்டில் இருக்கும் 30 ரூபாய்க்கு கீழே வராது அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஆவரேஜான ஒரு கேரண்டி இன்கம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த கேரண்டி இன்கம் வர்றதுக்கு வந்து ஏற்கனவே நம்மளுடைய பயிற்சிகளில் வந்து சொன்னாங்க ஒன்று வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கால்நடைகள் வந்து உங்களுடைய ஃபீல்டில் வந்து கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய மண்ணை வந்து வளமாக்கிக்கலாம் 2வது வந்து நம்ம பயிர் செய்ய முடியாத காலங்களில் கூட அந்த கால்நடைகள் மூலம் கிடைக்கிற வருமானத்தை வந்து நம்ம ஈடு கட்டிக்கலாம் இது எல்லாமே சேர்ந்த ஒரு உயிர் சூழல் மட்டும்தான் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் செஞ்சால் மட்டும்தான் ஒரு நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாக வந்து இதை கொண்டுற முடியும் அப்போ தான் நீங்கள் வந்து லாங் டைம் இந்த இதுலேயும் நம்மளால் சக்ஸஸ் பண்ணி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அறிவுரை பண்ணாங்க அந்த ஃபாலோ பண்ணி தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு 3 வருஷம் முடிஞ்சிருச்சு இது 4வது வருஷம் ஆரம்பம் 4 வருஷமாகவே இயற்கை விவசாயம் ப்ளஸ் ஒருங்கிணைந்த பண்ணையமாகவே சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து எவ்வளவு நம்ம கூடுதலாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி உள்ள விஷயங்களில் வந்து வருமானங்கள் கூடுதலாக வருது அப்படிங்கிறத நம்மளுடைய சொந்த அனுபவத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ அதுகளை வந்து கூடுதலாக எண்ணிக்கையை கூடுதல் பண்ணுறதுக்குள்ள ஏற்பாடுகளை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேலும் விவரம் பெற T.Siva அவர்களை 0949-89-27-44-27 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பு முறைகள் குறித்து திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணை வளாகத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வே தனசீலன் விவரிக்கின்றார் நம்ம இன்றைக்கு வந்து
அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பு முறைகள் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு கேட்டோம்னா, இந்த நாட்டுக்கோழிகளுக்கு வந்து குறைந்த இடவசதி போதும், அதனால் வந்து குறைந்த மூலதனம் அதற்கு போதும். அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால நமக்கு வந்து தரமான முட்டைகள், நல்ல சத்துள்ள இறைச்சி நமக்கு கிடைக்குது, அதனால் தொடர்ந்து வருமானம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராமத்தில் உள்ள படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, சுய உதவிக்குழு மகளிர்களுக்கு, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, தொடர்ந்து ஒரு வருமானம் கிடைக்குது. இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறத உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுக்கோழிகளுக்கு வந்து தரமான தீவனம் கொடுக்கறதில்ல. அப்புறம் வந்து நோய் தடுப்பு முறைகள் எதையும் அவங்க வந்து மேற்கொள்ளாதனால இந்த நாட்டுக்கோழிகள் வந்து கிராமங்களில் அதிக அளவில் இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டுக்கோழிகளுக்கு வந்து தரமான சமச்சீர் உணவு கொடுக்காதனால அதுக்கு வந்து சரியான அளவில் உடல் எடை அது கிடைக்கிறதில்ல. சரியான அளவில் வந்து சீக்கிரமாக வந்து உடல் எடை கிடைக்கிறதில்ல. அது வந்து மெதுவாகத்தான் அது வளர்ச்சி அடையுது. அதனால் நம்ம இந்த நாட்டுக்கோழிகளுக்கு வந்து ஒரு தரமான ஒரு உணவு தீவனம் கொடுத்து அதுக்கு வந்து நோய் தடுப்பு முறைகளை நம்ம மேற்கொண்டோம்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை வந்து ஒரு லாபகரமான தொழிலாக பண்ணலாம். இப்போ இந்த நாட்டுக்கோழியில் என்னென்ன இனங்கள் இருக்குதுன்னு கேட்டோம்னா, இந்த நாட்டுக்கோழிகள்லாம் வந்து நம்ம இந்திய காடுகளில் உள்ள செந்நிற கோழிகள்லேருந்து தான் இந்த நாட்டுக்கோழிகள்லாம் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டுக்கோழிகளில் முக்கியமான இனங்கள் அப்படின்னு கேட்டோம்னா, அசில் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இனம் இருக்குது. அதை நம்ம சாதாரணமாக சண்டைக்கோழி அப்படின்னு சொல்லுவோம். இது ஆந்திர மாநிலத்தை வந்து சொந்த இடமாக கொண்டது. அதற்கு அப்புறம் வந்து சிட்டகாங் அப்படிங்கிற ஒரு இனம் இருக்குது. அது வந்து மேகாலயா, நாகாலாந்து அந்த மாநிலங்களில் உள்ளது. அப்புறம் வந்து கடக்நாத் அப்படிங்கிற ஒரு நம்ம நாட்டு இந்திய நாட்டு கோழி இருக்குது. அதை வந்து இன்னொன்று வந்து கருங்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க, கருங்கோழின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கோழிகள் வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ளது. மத்திய பிரதேசத்தில் இந்த கருங்கோழிங்கிறது வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ளது. இந்த நாட்டுக்கோழி இனங்களில் பிற முக்கியமான இனங்கள்னு கேட்டுக்கிட்டோம்னா, காகஸ் அப்படிங்கிறது வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்குது, தெலிச்சேரி அப்படிங்கிறது வந்து கேரள மாநிலத்தில் இருக்குது, பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பஞ்சாப் பழுப்பு. இது போக வந்து இந்த மொட்டைக்கழுத்து கோழிகளும் இருக்குது, நேக்கட் நெக்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டுக்கோழிகளில் வந்து நம்ம சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்றது வந்து அசில்ங்கிற கோழிகள்லேருந்து தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள் வளர்க்கலாம். இது ஒரு பக்கம் நம்ம நாட்டின கோழிகள். இதே போல் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நாட்டுக்கோழி போலவே வண்ண நிற கோழிகள், தரம் உயர்த்தப்பட்ட வண்ண நிற கோழிகள் வந்து நிறையா சந்தையில் கிடைக்குது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரிராஜா அப்படிங்கிறது வந்து கர்நாடக மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து கிரிராஜாங்கிறது ரெண்டு வகைக்காகவும், முட்டைக்காகவும் இறைச்சிக்காகவும் நான் வளர்க்கலாம். அப்புறம் ஸ்வர்ணதாரா அப்படின்னு அந்த கர்நாடக மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட கோழிகள் இருக்குது. அதற்கப்புறம் ஆந்திர மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட வனராஜா, கிராமப்பிரியா அப்படிங்கிற கோழிகள், வண்ண கோழிகள் இருக்குது. அதே போல் வந்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள கேரியில் வந்து கேரி தங்கம் அப்படின்னு, கேரி கோல்டு அப்படின்னு அவங்க உருவாக்கிறாங்க. இந்த மாதிரி வண்ண கோழிகளும் இருக்குது. இந்த வண்ண கோழிகளுக்கும் நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டுக்கோழிகள் வந்து ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சமாக 60-70 முட்டை இடும். ஆனால் இந்த வண்ண கோழிகள், தரம் உயர்த்தப்பட்ட வண்ண கோழிகள் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து 160 முட்டையை வரைக்கும் இடும். ஆனால் இந்த வண்ண, தரம் உயர்த்தப்பட்ட வண்ண கோழிகள் கிரிராஜா, வனராஜா வந்து 3 மாதத்தில் வந்து 1400-1500 வந்துடும். இந்த மாதிரி கோழிகளும் வந்து சந்தையில் கிடைக்குது. அதனால் நம்ம வந்து எந்த வகையான இனத்தை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம அதாவது ஒரிஜினல் நாட்டுக்கோழிகளை தேர்ந்தெடுக்க போகிறோமா, இல்லை இந்த தரம் உயர்த்தப்பட்ட வண்ண கோழிகளை வளர்க்க போகிறோமா அப்படிங்கிறத வந்து பண்ணையாளர்கள் அவங்க தான் டிசைட் பண்ணிக்கிட்டோம். மேலும் விவரம் பெற டாக்டர் வே தனசீலன் அவர்களை 0944-420-6-36-90 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு பற்றிய நவம்பர் மாதத்திற்கான முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தற்போது நிலவும் பருவநிலை மாற்றம், வடகிழக்கு பருவமழை மற்றும் பனிமூட்டத்துடன் மழை பெய்து வருவது ஒரு சில பூச்சி மற்றும் நோய்கள் நெற்பயிரை தாக்கி சேதம் விளைவிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு நெல் விவசாயிகளுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், பயிர் பாதுகாப்பு இயக்ககம் இந்த சிறப்பு முன்னறிவிப்பை வெளியிட்டு நெற்பயிரை பூச்சி மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பூச்சி மேலாண்மை, இலை சுருட்டு புழு. தற்போது நிலவும் தொடர்மழை மற்றும் பனிமூட்டமான சூழ்நிலை காரணமாக நெல்லில் இலை சுருட்டு புழு தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளது. இளம் பயிர்கள் தூர்பிடிக்கும் பருவத்தில் உள்ள பயிர்களை தாக்கும் இந்த புழுக்கள்
இலைகளை உட்பக்கமாக சுருட்டி உள்ளிருந்து பச்சையத்தை சுரண்டி உணர்கின்றன. வயலில் இப்புழுவின் அந்திப்பூச்சிகளின் நடமாட்டத்தை அறிந்து விளக்கு பறிவைத்து கவர்ந்து அழிக்கலாம். தாவர பூச்சிக்கொல்லியான அசாடிரக்டின் 0.03% கரைசலை ஹெக்டருக்கு 400 மில்லி லிட்டர் ஏக்கருக்கு தெளிக்கலாம். புகையான் நெல் வயலில் அதிகமாக நீர் தேங்கி வெளியேற்ற முடியாமல் உள்ள இடங்களில் இந்த பூச்சிகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். நெல்லின் தண்டு பகுதியில் கூட்டமாக அமர்ந்து சாறு உறிஞ்சும் இந்த பூச்சிகளால் நெற்பயிர் முற்றிலுமாக காய்ந்துவிடும். 3% வேப்ப எண்ணெய் கரைசலை ஹெக்டருக்கு 6 லிட்டர் ஏக்கர் என்ற அளவில் சோப்பு கரைசலுடன் கலந்து தெளிக்க வேண்டும். பூச்சிக்கொல்லிகளான டைக்ளோர்வாஸ் 76 SC 200 மில்லி லிட்டர் ஏக்கர் அல்லது புப்ரோபசின் 25 SC 325 மில்லி லிட்டர் ஏக்கர், பிப்ரோனில் 5% SC 400 மில்லி லிட்டர் ஏக்கர் அல்லது இமிட்டாக்ளோப்ரிட் 17.8% SL 40 மில்லி லிட்டர் ஏக்கருக்கு 1 ஹெக்டருக்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம். பருத்தி சாறு உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன் தருமபுரி, விழுப்புரம், தேனி மற்றும் சேலம் மாவட்டங்களிலும் தென்படுகின்றன. ஆதலால் இவற்றை கண்காணிக்க விவசாயிகள் மஞ்சள் ஒட்டும் பொறி 5 எண்ணிக்கை 1 ஏக்கருக்கு வைக்கவும் மற்றும் இவற்றை கட்டுப்படுத்த மீன் எண்ணெய் சோப் 1 கிலோ 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஹெக்டருக்கு தெளிக்கவும். கரும்பு கோயம்புத்தூர், ஈரோடு, தருமபுரி, நாகப்பட்டினம், சிவகங்கை, விழுப்புரம், சேலம் மற்றும் திருச்சி பகுதிகளில் இடைக்கணு புழு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த ட்ரைகோகிரம்மா கைலோனில் முட்டை ஒட்டுண்ணியை 4 மாத பயிரில் தொடங்கி 15 நாட்கள் இடைவெளியில் ஏக்கருக்கு 1 cc என்ற அளவில் 6 முறை வெளியிடவும். தகவல் இயக்குனர் பயிர் பாதுகாப்பு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. கரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1க்கு 8 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1க்கு 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழகத்தில் பெய்துள்ள இன்றைய மழையளவு கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 48 சென்டிமீட்டராகவும், சேலம் ஏற்காட்டில் 25 சென்டிமீட்டராகவும், விழுப்புரம் மாவட்டத்தில் 21 சென்டிமீட்டராகவும், தருமபுரி மாவட்டத்தில் 21 சென்டிமீட்டராகவும், வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 17 சென்டிமீட்டராகவும், காஞ்சிபுரம் உத்தரமேரூரில் 16 சென்டிமீட்டராகவும் மற்றும் தமிழகத்தில் பரவலாக 1 சென்டிமீட்டர் முதல் 15 சென்டிமீட்டர் வரை வடகிழக்கு பருவமழை பொழிந்துள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோரப் பகுதிகளில் வீசக்கூடும். தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதியில் மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமிநாசினியே போடுறீங்க. அப்பாது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுலதான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி
பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண் கால்நடை மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம். நேரலை நிகழ்ச்சி வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை. பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கு மிகுந்த சேதத்தை விளைவிப்பன காட்டுப்பன்றிகள். வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் இதற்கான பிரத்யோக காட்டுப்பன்றி விரட்டியினை பரிசாத்த முறையில் பயன்படுத்தி வருகின்றது. இதனின் செயல்பாடு வெற்றிகரமாக அமையும் எனவும் விரைவில் இக்கண்டுபிடிப்பு வேளாண்மையாளர்களுக்கு அறிமுகம் செய் ஆவணப்படுத்துவதாகவும் மற்றும் இதன் சிறப்பு இயல்புகளை குறித்து விளக்குகிறார் இவ்வாராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் M.பாண்டியன் அவர்கள். எங்கள் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் நோக்கமே இந்த மாவட்டத்திற்கு விவசாயிகளுக்கு என்ன வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நாங்கள் ஆராய்ச்சி செய்து கொடுக்கின்றோம். அந்த வகையில் இப்போ இந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா 12,000 hectares வந்து காட்டுப்பன்றியினால் சேதப்படுத்தப்படுகிறது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு சொன்னதுனால நாங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி இந்த இப்போ காட்டுப்பன்றி விரட்டிக்கு ஒரு மருந்து ஒன்று கண்டுபிடிச்சோம். காட்டுப்பன்றி வெட்டுறதுக்காக ஒரு மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்கின்றோம். இப்போ நிறைய நாங்கள் அந்த கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி பண்ணினோம், பட் அதெல்லாம் இப்போ விட்டுட்டு பயோ, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்லேருந்து நாங்கள் வந்து ஒரு காம்பினேஷன் தயார் பண்ணி பன்னியை வந்து விரட்டுறதுக்கு ஒரு ஆராய்ச்சியை செய்து என்ன காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது முன்னாடி வந்து கேழ்வரகு கட்டினோம், அப்புறம் வந்து நெல்லுக்கு கட்டினோம், அதுக்கு அடுத்தது கரும்பு, வாழை, பப்பாளி, பூச்செடி, மாமரம் எல்லாத்துக்குமே கட்டி பார்த்தோம். இதில் என்ன பண்ணணுன்னா 10 அடிக்கு எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ, எந்த நிலம் வந்து பாதிக்கப்பட்டுருக்கோ, பொதுவாக வந்து இப்போ கடலைக்கும் வந்து நாங்கள் நிறையா கட்டிகிட்ருக்கோம். நிலக்கடலைக்கு நிலக்கடலாம் வந்து ரொம்ப ரொம்ப சேதம் எல்லா இடத்துலையும். இப்போ இன்வேரியபிளாக எல்லா இடத்துலையும் வந்து இந்த பன்னி தொல்லை இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா கடலைக்கும் வந்து இப்போ நாங்கள் கட்டிகிட்ருக்கோம். கடலெல்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ். 10 அடிக்கு ஒரு குச்சை ஊன வேண்டியது, 1.5 அடி ஹைட்டில் வந்து கம்பியை இப்போ இருக்கிற இந்த கட்டியிருக்கிற மாதிரி கம்பியை கட்டிட வேண்டியது, சுத்திரி கட்டிட்டு இப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90-100 டப்பா கிட்டத்தட்ட தேவைப்படும். இல்லைனா 2-3 ஏக்கர் சேர்ந்து இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்ணணுன்னா ஸ்டெப்பை அளந்துக்கிட்டு எவ்வளோ குச்சி நட முடியுமோ குட்டிக்கிட்டு எத்தனை டப்பா வாங்க முடியுமோ இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஓட்டையை போடணும். இந்த மாதிரி ஓட்டையை போட்டுட்டு சுத்திரி ஓட்டை போட்டு நூலை வந்து இந்த மாதிரி கட்டிடணும். கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ கட்டியிருக்கோம் பாருங்கள், எங்கள் டப்பா உங்களுக்கு வந்து டப்பா வந்து 10 அடிக்கு ஒரு டப்பா, 10 அடிக்கு ஒரு குச்சி, 10 அடிக்கு ஒரு டப்பா, நடுவில் 10 அடி நடுவில் ஒரு டப்பா கட்டினோம்னா இன்னொரு டப்பா இன்னொரு 10 அடி குச்சிக்கு நடுவில் கட்டினோம்னா 2 டப்பாவுக்கும் இடைவெளி வந்து 10 அடி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு இதில் வந்து நீங்கள் எங்ககிட்ட ஃபோன் பண்ணி விவசாயிகள் சொன்னாங்கன்னா நாங்கள் மருந்து கலக்கி நாங்கள் வந்து அதில் மருந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வந்து கொடுத்துருவோம். அதன் பிறகு நீங்கள் வாங்கிட்டு போய் ஊற்றிக்கலாம். நாங்களே வந்து இப்போ எல்லா இதுக்குமே போய் மேக்ஸிமம் கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆகிறதுனால இந்த தொழில்நுட்பம் இந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கிட்டு எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் வந்து மருந்து கொடுத்துருவோம். நீங்கள் அதில் வந்து ஊற்றிக்கலாம். எவ்வளோனா ஒரு டப்பாவுக்கு வந்து 5 ml மேலே போகக்கூடாது. முதல்ல வந்து நாங்கள் வந்து பெரிய டப்பாவை யூஸ் பண்ணோம். இந்த டப்பா காஸ்ட்லியாக இருக்குது. இது வந்து ஒரு டப்பா வந்து 3.25-4 ரூபா கிட்டத்தட்ட வருது, கடையை பொறுத்து வாங்குகிறாங்க. இப்போ இனி சின்ன டப்பாவிலையும் இப்போ ட்ரை பண்ணோம் இந்த மாதிரி டப்பாவில், இதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுனால இப்போ நாங்கள் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஒரு 2 ரூபா 1.5 ரூபா இந்த மாதிரி வருது. இதில் வந்து ஒரு 3 ml ஊற்றினா போதும், ஒரு 3 ml ஊற்றினா போதும். என்னென்னா இந்த மருந்து ஊற்றின பிறகு அந்த வாசனைகள் வந்து இது உள்ளே ஃபுல்லாக வந்து நிரம்பி வெளியில் இந்த ஓட்ட வழியாக வெளியில் வரும்பொழுது பன்னிக்கு வந்து இது ஒவ்வாமையாக இருக்கிறதுனால பன்னி வந்து வர்றதை வந்து நிறுத்திக்கிறது.
ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா இப்போ எங்கள் ட்ரையல் வந்து முடிவில் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் கொடுத்த இந்த ட்ரையல் எல்லாத்துக்கும் போய் நாங்கள் திரும்பவும் வந்து ஃபைனலாக போய் ஹார்வெஸ்டிங்லாம் நாங்கள் போகிறோம். அந்த அறுவடை டைமில் போகிறோம். இந்த திருவள்ளூர் யூனிவர்சிட்டி பக்கத்தில் உள்ள ஏரியாவுக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். அறுவடை டைமில் நாங்கள் ஒரு இப்போ வயலுக்கு போயிருந்தோம். அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நாலு மூட்டை தான் எடுப்பாராம்மா. இப்போ எங்களுடைய இந்த பண்ணின் மருந்து கட்டினதுனால அவர் வந்து 13 மூட்டை எடுத்துருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. மருந்து அளவு வந்து இவ்வளோதான். அந்த டப்பாவில் வந்து அடியில் வந்து ஒரு பள்ளம் இருக்கு இல்லைங்களா, இந்த அளவு தான் நீங்கள் வந்து மருந்தை வந்து ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஏக்கருக்கே வந்து நாங்கள் 1.5 லிட்டர் தான் சொல்கிறோம். ஸோ 5 ml மேலே போகக்கூடாது. 100 டப்பா அதை கணக்கு பண்ணிட்டு ஆசையில் வந்து நிறையா ஊற்றிட்டிங்கன்னா மருந்து பத்தாமல் போயிடும். கட்டாத இடத்துக்கு வந்து மருந்து அது உள்ளே வந்து பண்ணி உள்ளே வர்றதுக்கு வண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா இப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த வாசனை வர்றதுக்கு தொலைகள் வந்து ஒரே அளவாக போட்டுட்டு சுற்றி ஒரு 6 5 ஒரு 6 தொலை போட்டுட்டு நூல் கட்டுறது வந்து மேலே தான் வச்சு கட்டணும். ஏன்னா நம்ம கட்டும்போது இப்படி மூடிட்டு மருந்து கட்டின பிறகு ஊற்றின பிறகு மூடிட்டு கட்டும்போது டப்பா வந்து சாயக்கூடாது, நேராக நிற்கணும். நேராக நின்றுச்சுன்னா தான் நமக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும். இப்படி சாந்துச்சுன்னா மருந்து வந்து அந்த ஓட்டை வழியாக வெளில வந்துடும். ஸோ அதனால் இதே மாதிரி தான் நீங்கள் இந்த பொசிஷனில் தான் வச்சு கட்டணும். ஸோ நிச்சயம் வந்து இது வந்து எல்லாருக்கும் உங்கன்னு எல்லாருக்கும் நல்லா போய் சேரும். 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நல்ல எஃபெக்ட் இருக்குது. எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி இது ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு டெக்னாலஜி நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். மாடு ஆடுகளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பண்ணிக்கு மாத்திரம் இது வந்து ஒவ்வாமல் இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாருக்கிட்ட என்ன சொல்கிறோன்னாக்கா, இதை மருந்து டப்பாவை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த பயிர் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து கட்டிக்கங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதனால் இப்போ இந்த ஆராய்ச்சி நிலையத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மருந்து இங்கே மாத்திரம் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் இது போய் சேருங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா, இந்த முகவரியில் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் விரிஞ்சிபுரம் பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் விரிஞ்சிபுரத்தில் தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயம் நாங்கள் கொடுப்போம். மேலும் விவரம் பெற முனைவர் எம் பாண்டியன் அவர்களை 0998-6517-3633 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCLலின் பரௌனி மற்றும் BVFCLலின் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.